மதராசப்பட்டணத்தில் வேலை பார்க்கிறேன். மதராசப்பட்டணம் ரொம்ப தமிழுக்கு போயிட்டாரு. உற்சாகபானம் குய்யாமச்சான் குய்யாமச்சான். புரிந்ததா? அனைவருக்கும் புரிந்ததா? இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டு நம்மளை அடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். செகண்ட் கேம் வந்து இது பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதனால தமிழர்கள் திருநாள் சொல்லுவாங்கள்ல, அதுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் வார்த்தைகளை தான் பேச போகிறோம். அதாவது இப்பத்துலேருந்தே தமிழ் வார்த்தையிலேருந்து தான் பேச போகிறோம். இப்போ ஹாய் ஹனிபீஸ் அப்படின்னா ஹாய் தேனிக்கலே அந்த மாதிரி சொல்லணும். அதாவது தமிழ் வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது, இதுதான் இந்த கேம். அதுக்கு வந்து உபயோகப்படாது. ஐயோ, தமிழ் வார்த்தைகளை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நார்மலா நம்ம பேசுறது நார்மலா இல்ல இல்லமா? நான் ஓகே ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். குச்சி எடுத்துட்டோம், அதுக்குள்ள அடிக்க. அப்படி தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அடிக்கணும். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் ஸ்டார்ட் பண்ணல. இதுதான் வந்து கேம். ஓகேவா? தமிழர் திருநாள்னால தமிழில் மட்டுமே பேசணும், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, யூஸ் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 2 3 ஆரம்பம். அந்த மூணுக்கே நீங்கள் ஆங்கிலம் தான் சொன்னீங்க. ஆரம்பத்திற்கு அப்புறம் தான் சரி. கையில் வச்சு பேசுறீங்கல்ல, இது என்ன பேசுவதற்கான கருவி? பேசுவே சத்தமாக பேசுவதற்கான ஒலிப்பெருக்கி. அதுவாக யாரும் ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க, அவங்களும் அடி வாங்கணும். அப்படியா? அப்படியா? அப்படியா மட்டும் பேசுகிறே இருக்க கூடாது. நன்றி. சரி, மத்தியம் என்ன சாப்பிட்டீங்க? நான் என்ன சாப்பிட்டேன்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டா யாராவது வந்து இயற்கையா வந்துடும். குழப்பத்திற்கு இடையில் வந்து நம்ம தான் மறுபடியும் மறுபடியும் ஆங்கிலம் யாரிடம் என்ன கை மீது உங்கள் கைப்பட்டு அடித்து விட்டது. ஐயோ, இது கொசு தொலை தாங்க அடி வாங்கி கருப்பு கலர்ல இரண்டு கேளுங்கள் அவரை.
என்ன கேட்க போகிறார்கள் என்று தெரியவில்லையே. நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு தூங்குவீர்கள்? 12 மணிக்கு. ஏன் தூக்கம் வரவில்லை அதனால் தூங்குவேன். அவங்க தமிழா தமிழமா பேசுறாங்க. சரி ஏதோ ஒண்ணு வித்திங் அதெல்லாம் வேண்டாம். இங்க எதுக்கு வருவீங்க தினமும்? கல்வி கற்க. கல்வி கற்க என்ன கல்வி? என்ன கல்வி கற்றுக்கணும்? ஆங்கில வழி கல்வி. ஆங்கிலம் பேசாமல் தமிழ் பேசி கொண்டிருக்கிறீர்கள். என் கல்வி தாய் வந்து முடிவை மாற்றி விட்டார். நீங்கள் யாரும் எங்களை கேள்வி கேட்க மாட்டீங்களா? உங்களையா? நீங்க என்ன டீச்சர்? போடுங்க. நீங்கள் அணிந்திருக்கும் ஆடையின் பெயர் வெற்றின் சொல்லணும். இதற்கு பெயர் பாவாடை மற்றும் சட்டை, மேல் சட்டை. அப்புறம் நடிச்சிட்ட மாணவன் வந்து ஒரு கொடுக்கு நெடுக்காக பேசி இந்த மாணவனை விரட்டி விடு. எனக்கு ஒரு சந்தேகம், இங்க நாடகம் பாருங்க. அப்பன்னா இதோட பேர் என்ன? இதுவா கயிறு? கிளம்பி விட்டாருக்கும் இதுவே இன்னொரு பிச்சை போட்டது. ஏன் அவங்க போன் கற்றுகிறது? நீங்கள் எந்த தமிழ் வழி ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியை. திரும்ப தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியை. அப்படியா? பள்ளியில்? அது ஒரு பள்ளி. பள்ளியோட பெயர் சொல்லுங்கள். பெயர் ஆங்கிலத்தில் இருப்பதால் அது என்னால் சொல்ல முடியாது. தமிழில் சொல்லுங்கள். அது ஒரு பள்ளிக்கூடம். யார் பள்ளியின் பெயர் நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். பள்ளியின் பெயர் சொல்லக்கூடாது என்பது விதி. விதியா? இந்த டவுசரை பாருங்கள். அங்கே சொல்லக்கூடாது. சரி, அது அது எதற்காக சொல்லக்கூடாது? என்ன நீங்கள் பேட்டி எடுக்கிறீர்கள்? அது ஒரு விளம்பரம் ஆகிவிடும். எனது பள்ளிக்கூடத்தை நானும் விளம்பரம் செய்வது போல் ஆகிவிடும். அவர்கள் அனுமதி இல்லாமல் நான் அந்த பெயரை செய்தால் என்ன என்ன ஒருவேளை நான் அங்கே
வேலை செய்வதால் அனைவரும் அங்கேயே வந்து தன் பிள்ளைகளை சேர்க்க நேரிடும். அப்படி இல்லை என்றால் அந்த பள்ளி கூட என்ன நீங்க எப்படி ஒத்துகிறீர்கள் அந்த பள்ளி அவர் பேசும்போது நடுவில் குறுக்கிடுறீர்கள். இது எனது வந்து பிறவி வழக்கம். அப்பொழுதிலிருந்தே பிறந்ததிலிருந்தே குறுக்கே நெடுக்கே தான் பாய்ந்து வருகிறார். இன்னும் எங்கேயும் சேர்க்கல விட மாட்டீங்க. என்ன இப்படி திட்டுகிறீர்கள்? வாருங்கள் சரவணன், சங்க தலைவர் வந்து விட்டார். ஆங்கிலம் பேசிவிட்டீங்க. ஆங்கிலம் தெரியும். மெதுவாக அடிக்க வேண்டும். இங்கே ஒலிம்பெருக்கி இருக்கிறது. வேகமாக அடிக்க போகிறீர்கள் என்று நினைக்கிறேன். பாக்கலாம்னு தெரியும். அடிங்கள் அடிக்க வாங்க. எங்கள் அண்ணன் வந்து விட்டார். தமிழுக்கென்று பெயர் போனவர் அவர்தான். தமிழ் புலவர், கவிஞன், ஞானி, தலைவர். சாத்துங்கள், சாத்து. ஒரு நிமிடம் இப்படி கிட்டே வருங்க. நான் கேள்வி கேட்க போகிறேன். என் பெயர் சரவணன். எங்கே வேலை பார்க்கிறீர்கள்? நான் மதராசப்பட்டினத்தில் வேலை பார்க்கிறேன். மதராசப்பட்டினம். ரொம்ப தமிழுக்கு போயிட்டாங்க. மதராசப்பட்டினத்தில் எம் ஜாக்சனை பார்த்தீர்களா? யார் என்று தெரியாது. நடிகை தெரியுமா? இல்ல இல்ல, அது தமிழ் பேர்ல. அது ஒரு உயர் ஊரின் பெயர், அது ஒரு நாட்டின் பெயர். முதலில் என்ன இரு ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிறீர்கள். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்ல முடியுமா? மின் பொறியியல் என்ன வேலை என்றாங்க? என்ன வேலை பார்க்கிறீர்கள்? குரல் வளை சரியில்லாத காரணத்தால் அவ்வளவாக பேச இயலாது. குரல் வளையை கடித்து குதிரைப்படும். கடித்து குதிரை விட்டால் மிக்க நன்றி. அப்புறம் எப்படி நீங்கள் மதராசப்பட்டினம் சென்று எமி ஜாக்சனை பார்ப்பது? இது தண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள் அனைவரும். இந்த மாணவனை நாங்கள் விளக்கிடுவோம். உங்களுடைய வேலையை பற்றி சிறிது விரிவாக கூறுங்க. நான் தான் முன்னே கூறினேன். எனக்கு தான் தொண்டை சரியில்லை. அடி அவங்க தாக்குங்க. ஏன் எங்களது அண்ணன் எப்பொழுதுமே அப்படிதான். ஏன் தெரியுமா? எங்கள் அண்ணன் எங்களை அடிக்கவே மாட்டான். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேகமாக அடிப்பான். வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டு. ஓ, அப்ப நாங்கள் வாய்ப்பை உனக்கு ஏற்படுத்திக்கிறோம். சாதாரணமா பேசலாம்ல. சாதாரணமா இப்படி பேசி
கோர்வையாக பேச வேண்டும். சரளமாக பேசும்போது சில டைம் சொல்லுங்க ஆங்கிலம் கற்கும் எனது படிப்பு வந்து அது என்ன படிப்பு இருங்கள் வருகிறேன் பொறியியல் மின்சார பொறியியல் பொறியியல் உதவி செய்ய வேண்டாம் தாங்கள் கூறுவது தவறு நீங்கள் படித்த தெரியாது மறந்து விட்டது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி குரல் உலை காணாம போனது எனக்கு மூளை மறந்து விட்டது மூளையில் மறந்து விட்டது நீங்கள் சொல்றது சரியான பதில் இல்லையே கல்லூரி பெயர் கூறுங்களேன் கல்லூரி பெயர் ரொம்ப கேவலமான பெயர் அதனால அது வேண்டாம் சொல்ல வேண்டும் கல்லூரி இருந்த ஊர் வந்து ஆவடி பக்கத்தில் வேப்பம்பட்டு என்ற ஒரு கிராமம் எப்படி தங்கி படித்தீர்கள் நான் விடுதியில் தங்கி படித்தேன் பெண்கள் விடுதியில் விடுதியில் பெண்கள் விடுதியில் என்ன சொல்றீங்க வாரத்தில் இருமுறை ஒரு முறை இருங்க தொடர் வண்டி நானே சொல்கிறேன் நடந்து வருவேன் இல்லை என்றால் பேருந்தில் வருவேன் வந்து அந்த பெரிய ஆஸ்பத்திரி புரிந்ததா அனைவருக்கும் புரிந்ததா இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டு நம்மளை அடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் யோகப்ரியா அவர்களே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு யார் இந்த மாடு நான் வந்ததுல இருந்தே அடிவாரம் பண்ணிருக்கிறேன் சில நிமிடங்களாக அப்படியா இல்ல என்ன கேள்வி என்ன வேலை செய்கிறீர்கள் நான் செவிலியர் பணி செய்து கொண்டிருக்கிறேன் எந்த இடத்துகளை பார்க்கிறீர்கள் மருத்துவமனையில் எந்த மருத்துவமனையில் விமானம் மூலம் வந்தேன் விமானம் எங்கே இறங்கியது மதராசப்பட்டினத்தில் இறங்கியது மதராசப்பட்டினத்தில் எங்கே தரையில் 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 இறங்கியது தரை எங்கே இருந்தது பூமிக்கு மேலே நமக்கு எல்லாம் தலைவியான பெரிய பெரியமாவை கேள்வி கேட்போம் கேட்கும் போது
முதலில் ஒரு ரெண்டு மூன்று அடி வாங்கினான், நிறைய வாங்கினான், கண்ணாடியில மட்டும் தான் வாங்கல, ஓடிட்டான், வாயிலே அடித்தேன். மலையாளம் என்பது தமிழ் வார்த்தை. ஒரு மொழியை நாம் தமிழில் எப்படி சொல்லுவது? பேசியதுங்கறத நீ ஆங்கிலத்துல வச்சையோ, அது மலையாளத்துல கேட்டேன். ஆங்கிலம் கரெக்டா எதுக்கு அப்புறத்துக்கு நிக்கிறீங்க? நான் வந்து தயாரானேன். இஷ்டப்பட்டாலும் அப்பிருவியா? சரி அம்மாவை கேள்வி கேட்போம். அம்மா, நீ தினமும் ஒன்று செய்து உன் உடல் இடையை குறைக்கிறேன் என்று கூறினாய், அதையே நீ செய்யவில்லை. நடைபயிற்சி போல. ஏன் வேக்குது? எங்க போவ? நிறைய இங்க உனக்கு அப்பு குட்டிக்கும் ஆக்கி போடணும்ல, அதனால நேரம் ஆயிருது. நிறைய ஆக்கு போறதுக்காக நடக்கிற, அப்படியே நீ வெயிட் குறையில. அவன் என்ன ஆராய்ச்சி நிறைவேற்றுங்களா? யார் இப்பொழுது கேள்வி கேட்க விரும்புகிறீர்கள்? நான் கேட்கிறேன், நாய்க்குட்டியை இப்பொழுது வெளியில் அழைத்து செல்வது யார்? ஒரே கடுப்பா இருக்கு, நீ அழைச்சிட்டு போ. நாய் ஜெசியை வெளியில அழைத்து போகுவதற்கு போயிட்டு, சரி போதும், போயிட்டு வாருங்கள். நாம் இதுக்கப்புறம் விளையாடலாம். இந்த வீடியோத்துடன் நிறைவடைகிறது காணொலி. இப்பொழுது இந்த இதை நிறைவடைகிறது. இது அப்படியே சேவ் பண்ணிட்டு இருந்தது. இந்த வீடியோல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம தமிழ் பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதனால இங்கிலீஷ் பேச வராது. இனிமே யாரும் சொல்லாதீங்க, இங்கிலீஷ் நிறைய பேசுங்க, கத்துக்கோங்க. அதனால தமிழ்ல நான் மறக்க சொல்லல, தமிழர் பண்ணிக்க, அதனால சொல்றேன். இருந்தாலும் இங்கிலீஷ் நிறைய பேசுங்க, லேர்ன் பண்ணுங்க, ஓகேவா? சோ அவ்வளவுதான். என்னது அதெல்லாம் இருக்கும்? சரி அப்படியே சேவ் பண்ணீங்க, அடிக்காதீங்க என்னைய சேவுக்கு. அம்மா அம்மா வேற ஏதாச்சும்